தகவலை தேட எனது குரலை எவ்வாறு பயன்படுத்துவது? இணையத்தில் எத்தனையோ தகவல்களும் கோடிக்கணக்கான வீடியோக்களும் படங்களும் பாடல்களும் மற்றும் எழுத்துக்களும் இருக்கு. எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, தகவல் பெற நினைத்தாலோ அல்லது ஏதாவது கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டாலோ கூகுள் அசிஸ்டன்ட் என்ற ஒன்றை பயன்படுத்தி சீக்கிரமாகவும் எளிதாகவும் தேட முடியும். நீங்க டைப் செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதை கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களோ அதை கூற உங்க குரலை பயன்படுத்தலாம். பின்னர் நீங்கள் தேடுவது தொடர்பான தகவல் கூகுள் அசிஸ்டன்ட் காட்டும். ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, ஆங்கிலம் ஹிந்தி தமிழில் பேசினால்தான் அதற்கு புரியும். நீங்க எல்லா வகையான விஷயங்களையும் தேடலாம். எடுத்துக்காட்டாக, உங்களுக்கு தையல் செய்ய கற்றுக் கொடுக்கும் வீடியோக்கள் அல்லது நீங்க விற்கக்கூடிய கூடைகள் அல்லது மலர் மாலைகள் போன்ற எல்லா வகையான பொருட்களையும் எவ்வாறு தயாரிப்பது என்பதை காட்டும். ஊறுகாய் தயாரிப்பதற்கான புதிய வழியை கற்றுக் கொடுக்கும் வீடியோவை பார்க்க சமீபத்தில் குரல் தேடலை பயன்படுத்தினேன். என் மாமியார் அதை முயற்சி பண்ண போது, அட இத நீயா செய்த, என்னால நம்ப முடியல என்று சொன்னாங்க. நான் இனிமே சந்தையில ஊறுகாய் வாங்க தேவையில்ல, நானே தயாரிச்சு பணத்தை மிச்சப்படுத்தலாம். நான் அதை எப்படி செய்தேன் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதனால் நீங்களும் இதை முயற்சி பண்ணலாம், அல்லது நண்பர் அல்லது குடும்பத்தினருடனும் முயற்சி பண்ணலாம். முதலில் எனது மொபைல் போனை வெளியே எடுக்கிறேன். பிறகு எனது மொபைலின் அடிப்பகுதியில் உள்ள பெரிய பட்டனை அழுத்தி பிடிக்கிறேன். கூகுள் அசிஸ்டன்ட் என்று ஒன்று திறக்கிறது. கூகுள் அசிஸ்டன்டை திறக்க வெவ்வேறு போன்களில் வெவ்வேறு விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். சில போன்களில் கீபேடின் மையத்தில் உள்ள இதனை அழுத்த வேண்டும். இதில் மைக் எனப்படும் ஏதாவது ஒரு படத்தை பார்ப்பீர்கள். இந்த மைக்கின் படத்தை நினைவில் வச்சுக்கோங்க. இணையத்தில் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் அதை காணலாம். நீங்கள் அதை அழுத்தினால் எழுதுவதற்கு பதிலாக உங்கள் குரலை பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் மையத்தில் அழுத்தணும், பின்னர் மூன்று வட்டங்களுடன் இது போன்ற ஒன்றை கண்டுபிடிக்க அனைத்து சின்னங்களையும் பார்க்கவும், அதை அழுத்தவும், கூகுள் அசிஸ்டன்ட் திறக்கும். அப்போது நீங்கள் அதே போல ஒன்றை பார்ப்பீர்கள். நான் மைக்கிற்கு வந்ததும் நான் என்ன தேட விரும்புகிறேனோ அதை சொல்லும் போது அதை அழுத்தி அதை என் விரலால் அழுத்தி பிடித்துக் கொள்கிறேன். உதாரணமாக, ஊறுகாய் வீடியோவை எப்படி செய்வது என்ற வீடியோவை எப்படி பார்ப்பது. வீடியோ என்ற வார்த்தையை சேர்ப்பது முக்கியம். ஏனென்றால் நான் வீடியோக்களை மட்டுமே பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் தேடுவதை விவரிக்க மிக முக்கியமான வார்த்தைகள் என்ன என்பதை பற்றி சிந்தியுங்கள். ஆனால் இங்கே சரியோ தவறோ இல்லை. நீங்கள் விரும்புவதை கண்டறிய வெவ்வேறு வார்த்தைகள் மற்றும் சேர்க்கைகளை முயற்சிக்கவும். இதற்கு சில முயற்சிகள் எடுக்கலாம். மீண்டும் முயற்சிக்கவும். ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களால் முடிந்தவரை சத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள். எனக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்டவுடன் கூகுள் அசிஸ்டன்ட் என்னை கண்டறிந்த பல்வேறு வீடியோக்களுக்கு அழைத்து செல்கிறது. இணையம் பல சமையல் மற்றும் வீடியோக்களால் நிரம்பியுள்ளது. எனவே நான் பலவற்றை பார்க்கிறேன். நான் மிகவும் சுவாரஸ்யமான வீடியோவை அழுத்துகிறேன். எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் எப்போதும் திரும்பிச் சென்று இன்னொன்றை முயற்சி செய்யலாம். இடதுபுறம் சுட்டி காட்டும் அம்புக்குறியை அழுத்துவதன் மூலம் இதை செய்கிறேன். உண்மையில் பல நல்லவை உள்ளன. சில வித்தியாசமான வீடியோக்களை முயற்சிக்க விரும்புகிறேன். பிறகு வீடியோவை பார்க்க முக்கோணம் போல் இருக்கும் இதனை அழுத்துகிறேன். வீடியோவை நிறுத்த இரண்டு கோடுகள் போல் இருக்கும் இதனை அழுத்துகிறேன். இது ஒரு சிறிய பயிற்சி எடுக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக இருக்கும். நீங்கள் பல விஷயங்களுக்கு குரல் தேடலை பயன்படுத்தலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்களோ அல்லது உங்கள் நண்பர்களுடன் இதை முயற்சிக்கவும். பார்த்து மகிழ்ந்ததற்கு நன்றி. முயற்சி செய்து மகிழ்ச்சி அடைங்க.